நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலக தமிழர்களின் இதயத்தில் மாபெரும் இடத்தை பிடித்தது யாரு? அதுவே விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு? நடுவர்களுக்கும் ரசிக பெருமகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நியாயத்தை கேக்குறேன். நாட்டுல ரொம்ப அநியாயம் நடக்குதுன்னு, உண்மையிலேயே படிக்கிற பசங்க சோறு வாங்கணும்னா கொடுக்கணுமா, அப்ப குடிக்கிற பசங்க வீடு வாங்கணும்னா பான் கார்டு கொடுக்கணுமா? இதை விட இன்னொரு அநியாயம் தெரியுங்களா? இதை விட இன்னொரு தியேட்டர்ல தேசிய கீதம் பாடும்போது என் கண்ணு தெரியாதவங்க எல்லாம் ஏந்து நிக்கணும்னு அவசியம் இல்லையா? கண்ணு தெரியாதவங்க அவனா தியேட்டருக்கு வருவான். இதெல்லாம் கேட்டா குத்தன்றாங்கண்ணா. எங்க ஊர்ல ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், அடுத்தவர்கள் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இப்படியே சொல்லியிருந்தா அவனை போலீஸ் பிடிச்சும் போய் வச்சுட்டாங்க உள்ள. இன்னொன்னு விசாரிச்சு பார்த்தா சனி பிடிச்சவன் ராத்திரில எல்லார் பெட்ரூமும் எட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறான். அதுவும் பஸ்ல பயங்கரமான காமெடி நடக்கணும் பலகன. பஸ்ல போகும்போது நாலு காலேஜ் பசங்க கேங்கா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டக்டர் பயங்கர கடுப்பாயிடுவாரு. கண்டக்டர் கடுப்பாயிட்டாரு, பசங்க எல்லாம் ஒன்னா வராங்க. யாரு டிக்கெட், யாரு டிக்கெட், ஏ யாரா டிக்கெட் என்னாரு. பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பஞ்சு டயலாக் சொன்னா, அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே. உண்மையிலே ஒரு பையன் ஓடி போய், ஆனா வாழ்க்கையில ரோட்லண்ணா ரோட்ல அன்னைக்கு பாக்குறேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. யாராவன் அச்சு போட்டதே ஆம்புலன்ஸ் தாண்டா. ஐயோ ஒருத்தர் அடிபட்டுக்கிறாரு, டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. அடிபட்டுக்கிறதே டாக்டருக்கு தாண்டா. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாரும் பாட்டி வீட்டுல பிறந்தோம், அதனால அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போவோம். இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறக்கிறதுனால அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயினே. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போனான், டாக்டர் டாக்டர் பயங்கர பிரச்சனையா இருக்குது, ராத்திரில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். உடனே டாக்டர் சொன்னார், உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நம்பர் கொடுத்தா தூக்கம் வந்துருமா? இல்ல எனக்கும் வரமாட்டேது, விடி விடி சாட் பண்ணலாம். ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அப்பா கோவன்னா கொலை வெறினான். அப்பா சொன்னாரு, நான் விளக்கம் போடுறேன்டா, போன் எடு, எதனா ஒரு நம்பருக்கு போன் போடுறேன். போன் போட்டான், ஹலோ ராமசாமி இருக்காரா? இல்லைங்க, ராங் நம்பர். வச்சிரு 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 வச்சிரு. மறுபடியும் அதே நம்பருக்கு போன் போடுறான், ஹலோ ராமசாமி இருக்காரா? இல்லைங்க. அப்ப வச்சிரு 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 வச்சிரு. மறுபடியும் அதே நம்பருக்கு போன் போடுறான், ஹலோ ராமசாமி இருக்காரா? யோ இல்லையா, ராங் நம்பர் வையா. இதான்டா கோவம் அப்படின்னாரு. அப்பா கொலை வெறினா என்னப்பான் கேட்டான். இந்த நம்பருக்கு மறுபடியும் போன் போடுறேன், போன் போட்டு, சார் நான் ராமசாமி பேசுறேன், எனக்கு யாருன்னா போன் பண்ணாங்களா? இதான் கொலைவெறி. அதுவும் எனக்கு குடும்பத்துல பயங்கரமா சுட தெரியாத பொண்டாட்டி சுட்டு போட்டாலும் போண்டா, அதை துண்ணு புட்டு புருஷானா காண்டா. குடும்பத்துல பாருங்க, புருஷன் பொண்டாட்டி ராத்திரியில் தூங்கினாலும் ஒரு மணி இருக்கும், பொண்டாட்டி வந்து எனங்க எனங்க ஆச்சு, இவன் அடிச்சு பிடிச்சி துணியெல்லாம் சுத்தி ஏறி காம்பவுண்ட்லாம் தாண்டி வெளியே போய் நின்று, சி இது நம்ம வீடு தானா, பழக்கத்தில் பயந்துட்டுமேன்றான். அதுவும் ஒரு பொண்டாட்டி வந்து புருஷனை பார்த்து கேச்சு, ஏங்க லவ் பண்ணும்போது எங்க எங்கேயோ என்னை சுத்தி காமிச்சிங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் எங்கேயுமே சுத்தி காமிக்க மாட்டீங்க? யாரியாவ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவன்னா பிரச்சாரம் பண்ணுவானா? குடும்பம் இருக்குது என் வீட்டுல பலகன. என் பொண்டாட்டி எனக்கு இட்லி சுட்டு கொடுத்தா இவ்வளவு பெரிய கல்லுக்குது. ஏய் நான் இட்லியில இவ்வளவு பெரிய கல்லுன்றேன், அவன் கிட்னிலே கல் வச்சுன்னு கம்முனுக்குறான், நான் யோருக்கு சவுண்டு கொடுக்குறேன். இந்த கிராமத்தில் பார்த்தீங்களாண்ணே, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நைட் ஆயிடுச்சுன்னா தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, உங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தான் ஒருத்தன் போயிருக்கிறான், போன உடனே ஐயா உங்கள் வீட்டில் நைட்டு தங்கட்டுமா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குதுன்னா. அப்போ இவன் முடிவு பண்ணிட்டான், வயசு பொண்ணு இருந்தால் இடம் கொடுக்க மாட்டாங்க. வேற வீட்டுக்கு போனான், போயிட்டு ஹலோ சார் உங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்குதா, ஏன் கேட்குறீங்க? ராத்திரிக்கு தங்கலான்னு. இப்போ பலகனே காதல்னா என்ன, காதல்னா என்ன தெரியுமா? ஒரு முட்டையை அடக்காக்குற மாதிரி, அது கோழி முட்டையாக இருந்தாலும் சரி காக்கா முட்டை இருந்தாலும் சரி பூ முட்டையாக போகிறது பசங்க நாம தான், தெரியுங்களா? நீ நல்லா பாருங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தினா அது சீட்டிங்கா, இதே ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தினா அது டேட்டிங்கா. நாட்டில் எவ்வளோ அநியாயம். இன்னொரு விஷயத்த சொல்லித்தரேன், உங்ககிட்ட பேசின இந்த பொண்ணு திடீர்னு பேசாமல் போயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் பேசி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்.
நம்ம கிட்ட நல்லா பேசின இந்த பையன் திடீர்னு பேசாம போயிட்டான்னா அந்த பொண்ணு அவனை பேசி முடிச்சுச்சுன்னு அர்த்தம். யாரும் ஒண்ணும் இல்ல. காதல்ல இப்படி நடக்குது. அதுவும் அந்த காதல்ல பயங்கரமான காமெடி. ஒருத்தன் சீரியஸா லவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு பொண்ணு வந்து அவனுக்கு போன் பண்ணுச்சு. ஹலோ ரமேஷ், என்னடா பண்ற? கொசுவெல்லாம் சாவடிச்சுங்கிறேன். கொசு சாவடிக்கிறது ஒரு வேலையாடா அப்படின்னா, இது வரைக்கும் நாலு பொம்பளை கொசு ரெண்டு ஆம்பளை கொசு சாவடிச்சுக்கிறான்னா. அது எப்படா பொம்பளை கொசு ஆம்பளை கொசு கண்டுபிடிச்சேன்னா, எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே இருந்துச்சுன்னா அது பொம்பளை கொசு. பீர் பாட்டில் மேல உக்காந்துச்சா அதான் நம்ம ஏன்னா ஆம்பளை கொசுன்னா. ஏன்னா பசங்க படிக்கிறப்ப கிளாஸ்மேட்டா இருப்பான், குடிக்கிறப்ப கிளாஸ்மேட்டா இருப்பான். அது வேற விஷயம், பசங்களுடைய லைஃப். ஆனா கிளாஸ்ல ஒரு பையன் டீச்சர் கிட்ட கேட்டான், டீச்சர் உண்மைக்கும் காமெடிக்கும் என்ன வித்தியாசம்? உடனே டீச்சர் கேட்டாங்க, என்னடா எனக்கு தெரியல, உங்க பொண்ணு அழகா இருக்கிறதுன்றது உண்மை, ஆனா அது உங்க பொண்ணான்றதுதான் பயங்கர காமெடியா இருக்குது. அதுவும் சின்ன பையன் ஒருத்தன் ரெண்டரை வயசு பையன் காதல் கவிதை எழுதினானே, ரெண்டரை வயசு பையன் எல்கேஜி பையன், அன்பே அவள் அவள் பாதம் பட்ட இடத்தில் குனிந்து முத்தமிட்டேன். அவ போய் எங்க அம்மா கிட்ட சொல்றான், ஆண்டி உங்க பையன் மண்ணு துன்றான்னு. ரெண்டு வயசு பையன் இப்படி யோசிக்கிறான். உண்மையிலே ரெண்டு வயசுக்குள்ள நாம எல்லாம் பேசுறதுக்கு கத்துக்கிறோம். எத்தனை வயசானாலும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் நாம கத்துக்கிறது இல்ல. சிந்தித்து பேசுவோம், சிரித்து வாழ்வோம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இல்லை, ரீசெண்ட் டேஸில் தினேஷ் நான் ஸ்டாண்டப் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. தினேஷோட வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக போயிட்டே இருக்குது. அவருடைய ஸ்டாண்டர்ட் எதுவுமே குறையவே இல்லை. சூப்பராக இருந்தது தினேஷ், சூப்பர். பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை பற்றி நம்ம கமெண்ட்டே சொல்ல வேணாம், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. எனக்கு என்னென்னா, இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா அப்படின்ற அவருடைய ஜோக்ஸை தாண்டி எனக்கு அப்படியே என்னமோ ஞான சம்பந்தம் சார் பேசின்னு இருக்க மாதிரியே தான் இருந்தது. அதில் ஒரு ஒரு இன்டலெக்சுவலான தாட்ஸும் இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக. அந்த அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக் என்னென்னா, முதல்ல வந்து எல்லாருமே பாட்டி வீட்டில் பிறப்பாங்க, அதனால வந்து எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போகணும், பட் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சூப்பர் மெசேஜும் சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.